இன்று பசுமை வேலிகள், அதாவது எக்ஸ்னோரா வந்து எக்ஸ்னோரானுடைய அடுத்தளவுக்கு பசுமை வேலிகள், தமிழக அரசு வந்து 275 கோடி மரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ்னோராவின் பங்கு இருக்கணுங்கிறக்காண்டி நாங்கள் வந்து இப்போ சோழிங்கநல்லூரில் இருக்கிற துவக்கப்பள்ளி, அதில் முத முத இப்போ 2வது பள்ளி, ஏற்கனவே ஒரு பள்ளி ஆரம்பிச்சாச்சு, இப்போ இது 2வது பள்ளியில் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்களும் எக்ஸ்னோரா. அதே மாதிரி கண்ணகினர்லேருந்து அவங்க அப்துல் கலாம் அவங்க நற்பணி மன்றத்துலேருந்து அவங்க மானசாமி வந்திருந்தாங்க. எங்கள் நம்மளுடைய தமிழ் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் சார், அப்புறம் சோழிங்கநல்லூருடைய வார்டு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி வார்டு உறுப்பினர் திரு சங்கர் அவர் வந்திருந்தாங்க. இவங்களுடைய ஒத்துழைப்போடு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் எல்லாருமே பங்கு கொண்டாங்க. அனைவரையும் எக்ஸ்னோரா சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பணி தொடரும். இன்று 2வது பள்ளி, மேற்கொண்டு அடுத்தடுத்த பள்ளிகள் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற அந்த குழந்தைங்களுக்கு தான் எங்களுக்கு நன்றி. மெயினாக அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோடான கோடி நன்றி.